வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் சாப்பிடும் உணவில் யாரெல்லாம் பூண்டை சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதை பார்ப்போம். ஆரோக்கியமான உணவுகள் கூட ஒரு சில சமயங்களில் உடல் நலக்குறைபாடு உள்ளவர்களுக்கு தீய விளைவுகளை உண்டாக்கி விடுகிறது. அந்த வகையில் பூண்டை சிலர் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீக்காயம் ஏற்பட்டவர்கள் பூண்டை அதிகமாக சாப்பிட்டால் உடம்பில் வீக்கம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கல்லீரல் கோளாறுகள் இருப்பவர்கள் பூண்டை உணவில் சேர்த்து கொண்டால் இது கல்லீரல் கோளாறுகளுக்கு எடுக்கும் மருந்துகளின் தாக்கத்தை குறைக்கிறது. வயிற்றுப்போக்கு கோளாறால் அவதிப்படும் நபர்கள் பூண்டை உணவில் சேர்த்து கொண்டால் குடல் இயக்கத்தை ஊக்கப்படுத்தி அது வயிற்றுப்போக்கை அதிகப்படுத்தும். கண் சார்ந்த நோய்கள் மற்றும் கோளாறுகள் இருக்கும் நபர்கள் பூண்டை அதிகமாக உணவில் சேர்த்து கொண்டால் அது கண்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அறுவை சிகிச்சை செய்து கொள்ளப்படும் நபர்கள் 2 வாரத்திற்கு முன்னரே பூண்டை உணவில் சேர்த்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் திறன் கொண்டுள்ளது. எனவே குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கும் நபர்கள் பூண்டை தவிர்த்து விடுவது நல்லது. நன்றி.